எனக்கு தையல் இயந்திரம் வேணும்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். மனு கொடுத்த எனக்கு இந்த தையல் இயந்திரத்தை கொடுத்து உதவுனாங்க. இனிமே எனக்கு வாழ்க்கை தேவையான பணத்தை நான் ஈட்டிக்குவேன். மனு கொடுத்த 30 நிமிடத்தில் மாற்றுத்திறனாளியின் கனவு நிறைவேறிய நிலையில் மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க அந்த பெண் நன்றி கூறும் காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடத்தப்படும் நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறைதீர் கூட்டம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள் இடத்திற்கு வந்துதான் மக்கள் மனுவை கொடுப்பார்கள். ஆனால் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் மாற்றுத்திறனாளிகளை எழுந்திருக்க விடாமல் அவர்களது இருக்கைக்கே சென்று கோரிக்கை மனுக்களை பெற்று விசாரிப்பார். இந்த வாரம் நடந்த கூட்டத்திலும் 32 வயதான உயரம் குறைந்த செவித்திறன் குறைபாடு உடைய காசியம்மாள் என்ற மாற்றுத்திறனாளி பெண் தனது வாழ்வாதாரத்திற்காக தையல் இயந்திரம் கேட்டு மனு கொடுக்க அவர் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தையல் இயந்திரம் கேட்டதை கனிவுடன் ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அந்த பெண்ணின் உயரத்திற்கு ஏற்ப மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் வழங்கிட அதனையும் உடனடியாக செய்து கொடுத்திட உத்தரவிட்டார். 30 நிமிடத்திற்குள் அவருக்கு தையல் இயந்திரம் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளி பெண் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆட்சியர் கற்பகத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. எனக்கு தையல் இயந்திரம் கொடுத்த உதவிய மாற்றுத்திறனாளி அவர்களுக்கும், பெரம்பலூர் கலெக்டர் அவருக்கும், தமிழக முதல்வர் சிஎம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.